மர்மையினாலுடைய செய்தியில் இறைவனை சந்திக்கின்ற செய்தி இருக்கிறது. அது புகாரி முஸ்லிமில் பெரிய ஒரு செய்தியாக நசைகிறது வருகிறது. அந்த செய்தியை இந்த இடத்துல நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இறைவனுடைய சந்திப்பு எப்படி நடக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொல்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் 806வது இலக்கம். அன்புள்ள சகோதரர்களே, லிகா உல்லா, அல்லாஹ்வுடைய சந்திப்பு. இதை நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் நின்று தனிமையில் இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிக இன்பமானது இதை தவிர என்னது, மறுமை நாளிலே மிக இன்பமானது அதை தவிர வேறு எதுவும் இருக்காது. என்ன காரணம்? என்னதான் ஒரு முஸ்லீம் தவறு செய்தாலும், பாவங்கள் செய்தாலும், பிழையென்று செய்தாலும், அவனது அரைவாசி வாழ்க்கையாவது இறைவனுக்காக என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது. பசியில் இருக்கிறான், தொழுகிறான், உண்டவிட்டு, அதாவது உயர்ந்த மூமினாக இருந்தாலும் அமல்களிலே மிக குறைந்தவராக இருந்தாலும் ஏதோ ஒரு பகுதியை யாரோ ஒருவனுக்காக என்ன செய்கிறான், அவர் விட்டு கொண்டிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு பகுதியை விடுறாரு, எத்தனையோ பேர் வட்டி என்றெடுத்து என்ன செய்கிறாரு, எத்தனையோ விஷயங்களை சம்பாரித்து உலகத்தில் முன்னேறி கண்டிருக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான சொத்துக்களையெல்லாம் வேற என்ன செய்கிறாரு, விட்டு விடுகிறார். அதே போல் தான் இன்பம் காணக்கூடிய தூக்கத்தை அப்படியே விட்டுடுறாரு. எத்தனையோ தியாகம் செய்கிறாரு, பசிக்கிறார், தாகித்திருக்கிறார், எத்தனையோ ஹராம்களையெல்லாம் விட்டு வாழ்கிறார் என்றால் எதற்காக வாழ்கிறாரு? யாரோ ஒருவனுக்காகத்தான் என்ன செய்கிறாரு, வாழ்கிறாரு. அவனை நீங்கள் காணவே மாட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குது, சொர்க்கம் கூடி. ஆனால் எவனுக்காக விட்டீர்களோ அவனை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, காணவே மாட்டீங்கன்னா மனசு முரண்படுதா இல்லையா? மனசு அதனால என்னது, எங்களுக்கு வந்து என்ன பொருத்தம் இல்லையே, காணணுமே என்று மனசு சொல்லுதா இல்லையா? என்ன காரணம்? என்னதான் சொர்க்கம் கிடைத்து விட்டாலும், என்னதான் எல்லா விஷயம் கிடைச்சிட்டாலும், எவனுக்காக நம்ம விட்டோம், எவனுக்காக சொத்துக்களை இழந்தோம், எவனுக்காக போராடினோம், எவனுக்காக நமது இந்த ஹராம்களை எல்லாம் விட்டோம், எவனுக்காக நமது தூக்கத்தை தியாகம் செய்தோம், எவனுக்காக வேண்டி நாம் என்ன, அதாவது பசியோடு இருந்தோம், தாகித்திருந்தோம், எவனுக்காக வேண்டி லைஃப்ல இன்பங்களை எல்லாம் நம்ம காணாமல் இருந்தோம், அவனை பார்க்க கிடைக்காதுன்னு எப்படி இருக்கும், அவனை பார்த்தா எப்படி இருக்கும், இவனுக்காகவா நாம் என்ன செஞ்சோம், இவ்வளவு நாளை உடையும் செய்தோம் என்று அடிகின்ற மகிழ்ச்சி இருக்கிறது, அது எப்படி இருக்கும்? கல்லா இன்னஹும் அர்ரப்பிஹிம் யௌம இதில் லமஹ்ஜூபூன், நாளை மறுமையில் அவர்கள் தமது இறைவனை காண்பதை விட்டும் தடுக்கப்படுவார்கள். காவிர்கள் நிரந்தரமாக காண மாட்டார்கள், நிரந்தரமாக என்ன செய்ய மாட்டார்கள், இறைவனை காண மாட்டார். அது எவ்வளவு பெரிய அதாபு தெரியுமா? அது வந்து தண்டனை, தம எவனுக்காக வாழ வேண்டும் என்று இவன் சொன்னான், அவனுக்காக வாழவும் இல்லை, அதற்கான தண்டனை அவன் கொடுக்கிற அந்த டைம்ல அவனை காணவும் இல்லை, அது எவ்வளவு பாரமான ஒன்றாக இருக்கும். அப்ப லிகாவுல்லா, அல்லாஹ்வை சந்திக்க கிடைக்கிற சந்தர்ப்பம் இருக்கிறது, இறைவனை பார்க்க கிடைக்கிற சந்தர்ப்பம் இருக்கிறது. உலகத்திலேயே இறைவன் ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய அதி உயர் சந்தோஷங்களில் ஒன்றுதான் இறைவனது சந்திப்பு. நம்ம காண்ற நாள்ல நம்ம பட்ட கஷ்டம், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் ஒரு ஒரு பொறுமை என்ன செஞ்சு போயிடும், ஒரு தூசு மாதிரி என்ன செய்ய நம்மளுக்கு விளங்கும். இவனுக்காக நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், தியாகம் செய்திருக்கலாம் என்று விளங்குகின்ற அளவில் தான் இறைவனுடைய சந்திப்பு என்பது. அந்த பார்க்கிறனால் நம்ம அடைகின்ற நிம்மதி, சந்தோஷம், இறைவன் எங்களை பார்ப்பதில் அடைகின்ற மகிழ்ச்சி. என்ன காரணம்? நான் இறைவன் எங்களுக்கு காட்சி தரவில் அவன் அடைகின்ற சந்தோஷம். எனக்காக வாழ்ந்தவர்கள், எனக்காக இழந்தவர்கள், எனக்காக கஷ்டப்பட்டவர்கள், எனக்காக போராடியவர்கள் என்று அந்த சந்திப்பு இருக்குது. அது ஒரு அதி உயர் சந்தோஷம் சகோதரர்களே. அதனால தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சந்திப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள். புகாரியில் 806வது இலக்கம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, நபி தோழர்கள் கேட்கிற ரசூலாங்கள்ட்ட, அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாளில் எமது இறைவனை நாம் காண்போமா, மறுமை நாளில் எமது இறைவனை நாம் காண்போமா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹல் துமாரூன ஃபில் கமரி லைலத்தில் பத்ர் லைஸதுனஹு ஸஹாப், மேகம் இல்லாத நேரத்தில் ஒரு பௌர்ணமி சந்திரன் இருக்கின்ற பொழுது நீங்கள் அந்த சந்திரனை பார்ப்பதில் ஏதாவது கஷ்டம் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லாங்க கேட்குறாங்க. உலகத்தில் எங்கிருந்து பார்த்தாலும் சரி, எங்கிருந்து ஒருவன் பார்த்தாலும் பௌர்ணமியை பார்ப்பதில் உலக மக்களே பார்க்குறாங்க என்பதனால ஏதாவது டிஸ்டர்ப் இருக்குமா? டிஸ்டர்ப் இருக்காது. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, காலு லாய ரசூலல்லா, இல்லை அல்லாவின் தூதரே, பகல் துமார் உன பிஷம்சி லைசதுனஹா சஹாப், பகல்ல சூரியனை பார்க்குறீங்க, அந்த நேரத்தில் சூரியனை அடையாளம் காண்பதில் இந்த உலகத்தில் எத்தனை பேர் பார்த்தாலும் மேகம் இல்லாட்டி அது டிஸ்டர்ப் ஆகிருக்குமா உங்களுக்கு? அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, காலு லாயா ரசூலல்லா, இல்லை அல்லாஹ்வின் தூதரே, கால இன்னக்கும் தரவுனஹு கதாலிக், அவ்வாறே நீங்கள் எந்த ஒரு இடர்களும் இல்லாமல் மறுமை நாளில் உங்களது இறைவனை பார்ப்பீர்கள். எந்த ஒரு இடரும் இல்லாமல், இடர் இல்லை என்பதற்குத்தான் ரசூலுல்லாஹி அந்த உதாரணத்தை சொன்னாங்க.
பேர சந்திரன் சூரியன் வெளிச்சம் அதுக்கெல்லாம் சொல்லல இடர் இல்லாமல் பார்ப்பீர்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் என்ன செய்வீர்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்